பாரதிய சிஷா வாரியம் என்ற தேசிய கல்வி வாரியத்தை மத்திய அரசாங்கம் 2022 கொண்டு வந்தது. இதன் நோக்கம் மாணவர்களுக்கு நமது பாரம்பரிய மிக்க குருகுல கல்வியை அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய கல்வி முறையை கற்பிக்க இந்த பாரதிய சிஷா வாரியம் அறிமுகப்படுத்தியது. இதனை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு ஆரிய சமாஜம் சென்னை TAV கல்வி குழுமம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக பாண்டிச்சேரி காலாப்பேட்டை மாத்தூர் ரோட்டில் வேதிக் வித்யா கேந்திரா என்ற கல்வி நிலையத்தை கட்டிடத்தை கட்டியுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை செப்டம்பர் 15 ஆரிய சர்வதேச வீர்த்தால் தலைவர் ஸ்ரீமத் புதுடெல்லி சுவாமி தயானந்த குருகுல முதல்வர் சுவாமி பிரவாந்த், புதுச்சேரி வேதிக் வித்யாலய முதல்வர் சுவாமி முக்தானந்தா, ராஜஸ்தான் மாநில கன்னியாக குருகுல முதல்வர் சூர்யா தேவி ஆகியோர் கொடியேற்றி வேத முறைப்படி திறந்து வைத்தனர். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் 200வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டு ஓராண்டு காலம் கொண்டாடப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வேதிக் வித்யா கேந்திர முகப்பில் சுவாமி தயானந்த சரஸ்வதி மார்பளவு சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவின் ஒரு பகுதியாக கட்டிடத்தின் 4 மூலைகளிலும் நமது சாஸ்திர முறைப்படி காயத்ரி ஹோமம் 5 இடங்களில் ஓதப்பட்டன. வேதிக் வித்யா கேந்திர புதுச்சேரியில் DAV குருகுலம், இங்கே வேதிக் வித்யா, அதை தவிர மாடர்ன் எஜுகேஷன் மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே குழந்தைங்க 10 மேலே உள்ள பாய்ஸ் வந்து தங்கி அவங்களோட டெய்லி ரொட்டீனை சரி பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இங்கே ஒரு யூனிக் காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அண்ட் மாடர்ன் சயின்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வானப்பிரஸ்த ஆஸ்ரம், ரிட்டையர்ட் சீனியர் சிட்டிசன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியோட கனவு திட்டமான இந்தியன் நாலேஜ் சிஸ்டமை இன்னும் உலகத்துக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி ஃப்யூச்சர் ஜெனரேஷனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் இங்கே வேதிக் ரிசர்ச் அதுவும் நடந்துருக்கு. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சிகள் இணைந்து ஸ்வச்சத ஹை சேவா 2024 தூய்மையே சேவை எனும் நாடு முழுவதுமான தூய்மை பணியின் துவக்க நிகழ்ச்சி 17/9/2024 அன்று புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. தொடர்ந்து 2 இந்த தூய்மையே சேவை 2024 நிகழ்ச்சி நகரம் முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபடும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியினை கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மையே சேவை நிகழ்ச்சிக்கான உறுதிமொழியினை முன்மொழிந்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். மேலும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர், அரசு செயலர்கள், அரசின் பல துறை தலைவர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். 100 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர், சமூக அமைப்பினர், திருநங்கை தோழியர், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய மத்திய அரசினுடைய வேண்டுகோளுக்கிணங்கி இந்த வாரம் முழுவதும் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்தநாள் வருகிற இந்த வாரம் முழுவதும் புதுச்சேரியை சுத்தம் செய்கின்ற ஒரு பணியை சேவையாக அரசு ஊழியர்களும் தன்னாளர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக புதுச்சேரியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதுச்சேரியை அழகாக வைத்திருக்க நமது கடமை என்கிற உணர்வை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் மகளிரும் மற்றும் எல்லா தரப்பினரும் இந்த புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருக்கிற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய பலனை தரும். புதுச்சேரி அழகு இன்னும் அதிகமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எல்லோருடைய முயற்சினால் இந்த நிலை தொடர்ந்து நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறோம். இன்றைய தினம் 2 புதுச்சேரி தூய்மைப்படுத்தும் பணியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார்.
காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு இந்த தூய்மை பணியானது இன்றைக்கு கடற்கரை பகுதியில் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. புதுச்சேரி ஒரு அழகிய நகரம். இந்த நகரை மேலும் அழகுபடுத்துவதற்காக மாண்புமிகு பாரத பிரதமரோடு பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்வச்சா பாரத் என்கிற இந்த திட்டமானது உள்ளாட்சித்துறையின் மூலம் சிறப்பான முறையிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இரண்டு வாரங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தூய்மைப்படுத்துகின்ற பணியினை உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் அனைத்து துறைகளும் பல்வேறு தொண்டு அமைப்புகளும் இணைந்து புதுச்சேரி மாநிலத்தை மிகவும் சுத்தப்படுத்துகின்ற பணியினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அழகிய நகரமான புதுச்சேரி மேலும் அழகூட்டுவதற்கு, குப்பை இல்லாத ஒரு புதுச்சேரியை உருவாக்குவதற்கான முயற்சியையும் இந்த தொண்டு நிறுவனங்களும் உள்ளாட்சித்துறையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. இந்த நிகழ்வானது தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்க தரப்பில் மட்டுமன்றி பொதுமக்கள் இதில் வந்து இணைந்து செயல்பட வேண்டும். அவர்களுடைய ஒரு மனமாற்றம் வர வேண்டும். பொது இடங்களிலே குப்பைகளை கொட்டக்கூடாது, பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற அந்த ஒரு மனமாற்றம் வர வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதில் ஈடுபட்டால்தான் நம்முடைய புதுச்சேரி நகரத்தை அழகான நகரமாக மாற்ற முடியும். எனவே எங்களுடைய உள்ளாட்சித்துறை சார்பிலும் புதுச்சேரி அரசு சார்பிலும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாதீர்கள், அதேபோல் பொது இடங்களில் அசுத்தம் செய்யாதீர்கள். நமது புதுவையின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்ற அடிப்படையிலே நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பணியை செய்வோம். பாரத பிரதமர் அவர்களின் தூய்மையே சேவை, ஸ்வச்சத ஹை சேவா 2024 எனும் நாடு முழுவதுமான தூய்மை பணியின் ஒரு முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் 17/9/24 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலைய துணை இயக்குனர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள் தலைமையில் நிலைய ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். I will initiate the quest for cleanliness with myself, my family, my locality, my village, and my workplace. I believe that the countries of the world that appear clean are so because their citizens don't indulge in littering, nor do they allow it to happen. With this firm belief, I will propagate the message of Swachh Bharat mission in villages and towns. I will encourage 100 other persons to take this pledge which I am taking today. I will endeavor to make them devote their 100 hours for cleanliness. I am confident that every step I take towards cleanliness will help in making my country clean. சென்னை மற்றும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிகழ்ச்சி பிரிவின் தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் மற்றும் நிலைய ஊழியர்களும் சேவை மனப்பான்மையோடு உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் கலந்து கொண்டனர்.
தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் 17/9/2024 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கா லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய் ஜே சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு குடிமைப் பொருள் துறை அமைச்சர் பிஆர்என் திருமுருகன் அவர்கள், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.